வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துல செம டேஸ்டியான அதே மாதிரி ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் கம்மியாகவும் இருக்கக்கூடிய சட்னி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்ன சட்னி அப்படின்னா, செம டேஸ்டியான கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை சட்னி. இதுக்கு என்னென்னலாம் தேவை, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சைஸாக இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, காரத்துக்கு 2 வரமிளகாய், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. 1/4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, இவ்வளோ பெரிய பீஸ் புளி. தேங்காய் நான் வந்து 1 மூடி எடுத்து வச்சுருக்கேன், பட் இவ்வளோ நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதே துருவின தேங்காவாக இருந்தால் 1/4 டீஸ்பூன். நான் வந்து இந்த கீனி யூஸ் பண்ண போகிறேன், ஸோ அதனால் இவ்வளோ பெரிய கீத்து வந்து 4 போட்டு மிக்ஸி ஜாரில் ஓட்டி எடுத்துக்கலாம். ஸோ அந்த வெங்காயம் பூண்டு அது எல்லாத்தையும் நல்லா நீட்டாக உரித்து நறுக்கி வச்சுருவோம். வாணலியில் எல்லாத்தையும் நம்ம வந்து தேங்காவை தவிர எல்லாத்தையும் நம்ம வந்து வறுக்க போகிறோம். கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, புளி, வரமிளகாய் எல்லாத்தையுமே கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்தாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, வாணலியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வெங்காயம் பூண்டு வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அந்த வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, தேங்காயையும் சேர்த்து, உப்பு சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுவோம். நம்ம வறுத்து வதக்கி வச்ச பொருள் எல்லாமே ஆறியிருக்கு. இப்போ மிக்சி ஜாரில் நான் தேவையான அளவுக்கு, சும்மா அந்த 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி, உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சட்னிக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு வடிக்க விட்டாச்சு. இது கூட நம்ம உளுத்தம் பருப்பு வேணால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கருவேப்பிலை பெருங்காயம் மட்டும் சேர்த்து நம்ம தாளிச்சிடுவோம். ஸோ இப்போ சட்னி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து அரைச்சி வச்சாச்சு. அருமையான டேஸ்டியான சட்னி. இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். உங்களுக்கு இந்த சட்னி வந்து இப்போ நான் அவ்வளோ தண்ணி சேர்த்துமே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, இன்னமும் உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நிறையா வந்து குவான்டிட்டி வேணும், பொருள் வந்து டக்குன்னு கம்மியாக தான் இருக்குது, வீட்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி சட்னியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து தாளிதம் வந்து ரெடி ஆகிடுச்சு, இதை வந்து தாளித்து கொட்டிடுவோம். நல்லா தேங்காய் எண்ணெய் தாளித்தோம் அப்படின்னா இன்னமும் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ அருமையான டேஸ்டியான சட்னி 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.